மனவரும் சமூக தொண்டும் விதைத்ததே விளையும் என்பது நம் முன்னோர்கள் சொல்லி சென்ற பொன்மொழியாகும். ஒரு மனிதன் தன் மாணவ பருவத்தில் கற்றுக்கொள்ளும் விஷயங்களே அவன் எதிர்கால வாழ்வில் சிறந்து விளங்க உரமாகவும் மாறுகிறது. அந்த பருவத்தில் சேவை மனப்பான்மை அவர்களிடம் உருவாக்கப்பட வேண்டும். மாணவர்களுடைய உள்ளம் தூய்மையானதாக, எதையும் ஏற்றுக்கொள்ளும் ஆவல் உள்ளதாக, எதையும் பற்றி கொள்ளும் திறனுடையதாக அமைந்துள்ளது. இத்தகைய உள்ளத்தில் பதியும் கருத்துக்கள், செய்திகள் நல்லவையாக இருக்க வேண்டும். பல தீய பழக்க வழக்கங்கள் ஒட்டிக்கொள்ள துடிப்பதும் இந்த பருவமே. மாணவர்கள் சினிமா, தொலைக்காட்சி போன்ற கேளிக்கைகளில் மனமளித்து தடம் பிறந்து போய்விடக்கூடாது. தங்கள் நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்தி கொள்ள முன்வர வேண்டும். மக்கள் தொண்டாற்றும் மனமுடையவர்களாக தங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். நம் நாட்டில் ஏராளமான மக்கள் எழுத்தடைவின்றி மூட நம்பிக்கைகளில் உறைந்து போயுள்ளன. அவர்களை நன்னறிப்படுத்தும் பயிற்சியில் மாணவர்கள் இறங்கலாம். பள்ளியில் பயிலும் போது மாணவர்கள் சாரணர் இயக்கம், செஞ்சிலுவை இயக்கம், தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்டம், அறிவழி இயக்கம் போன்றவற்றில் சேர்ந்து மக்களுக்கு சேவை புரியலாம். மாணவ மாணவிகள் கிராமம் கிராமமாக சென்று மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். சுற்றுப்புற சூழல் குறித்து பிரச்சாரம் செய்யலாம். குடும்ப கட்டுப்பாடு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். வங்கி சேமிப்பு, சிறு சேமிப்பின் அவசியம் பற்றியும் ஆர்வம் ஏற்பட செய்யலாம். புயல், வெள்ளம் போன்ற காலங்களில் மீட்பு குழுவினரோடு சேர்ந்து மக்கள் தொண்டாற்றலாம். காலரா, பன்றிக்காய்ச்சல், சிக்கன் குனியா போன்ற நோய்கள் மக்களை அச்சுறுத்தும் போது அவர்களுக்கு உதவிகள் புரிவதோடு முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்வது எப்படி என்ற விழிப்புணர்வையும் ஏற்படுத்தலாம். இப்படி மாணவர்களுக்கான ஏராளமான பணிகள் காத்து கிடக்கவே செய்கின்றன. மாணவர்கள் அந்த பணிகளையெல்லாம் தேடி கண்டறிந்து சேவையாற்றிட வேண்டும். யாருக்கு வந்த விதியோ என்று பாராமுகமாக நடந்து கொள்ளக்கூடாது. மக்களுக்கு ஒரு கஷ்டம் என்றதும் ஓடி உதவி புரியும் சேவை உள்ளம் படைத்த மாணவர்களாலே நாளை சிறந்ததொரு குடிமகனாக விளங்க முடியும். மிகப்பெரிய தலைவர்களாகவும் உயர முடியும்.